வாழ்த்துக்கள் மற்றும் வணக்கங்களுடன் தமிழ். இன்றைய நிகழ்ச்சி மாலைமுரசு தொலைக்காட்சியின் மக்களுடன். ரசிக்க வேண்டிய விஷயங்களும் இருக்கு, ஆனா சில விஷயங்களை ரசிக்க முடியாது. அந்த விஷயங்களை நம்ம ஏத்துக்கணும். அந்த விஷயத்தை ஏத்துக்கிட்டு நம்ம வாழ்க்கையை நடத்தணும். அந்த வாழ்க்கை இதோட முடிஞ்சு போச்சுன்னு நினைக்காம அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறவங்க மட்டும்தான் ஜெயிச்சுக்கிட்டே இருக்காங்க. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியும் ஜெயிக்க போது கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் நின்றுட்டு இருக்கேன், வெறிச்சோடி கிடக்கல. வாங்க நிகழ்ச்சியை ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் ஒரு முக்கியமான விஷயங்க, கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் மாறிடுச்சு, நிறைய பேருடைய வாழ்க்கை கூட மாறிடுச்சு. கோயம்பேடு பேருந்து நிலையம் ரொம்பவே பிஸியாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், ஆள் நடமாட்டமே இல்லை, வெறிச்சோடி கிடக்கு. எல்லா பேருந்துகளையுமே இங்கே அப்புறப்படுத்திட்டாங்க. இது எந்த அளவுக்கு இங்கே இருக்கவங்களுக்கு ஈஸியாக இருக்குது, போக்குவரத்து தொழிலாளர்களாக இருக்கட்டும், அங்கே வேலை செய்கிற மற்ற தொழில் செய்கிறவங்களாக இருக்கட்டும், அவங்களாம் அதை கடினமாக ஃபீல் பண்ணுறாங்களா, இதை ஃபேஸ் பண்ணிடுவாங்களா, இதனால் என்ன லாபம் என்ன மைனஸ் அப்படின்னு பல விஷயங்கள் இருக்குது. இதை நான் பேசுகிறத விட பேருந்து ஓட்டுநர்களாக இருக்கட்டும், அந்த துறையில் வேலை செய்கிறவங்களாக இருக்கட்டும், அவங்ககிட்ட கேட்கும் போது தான் உண்மை நிலவரம் தெரியும். இங்கே காலியாக தான் இருக்குது, ஆனால் உள்ளே அங்கங்கே நாலு பேர் இருக்காங்க, அவங்கள போய் சந்திக்கலாம். ஸோ அதிக பணின்னு சொல்கிறாங்க, பொதுவாக வந்து டிரைவர்ஸ்னாலே அதிக வேலைன்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த கிளாம்பாக்கம் சென்னையிலேருந்து திருப்பி ஒரு ஒதுக்குப்புறமாக இருக்கா, அவங்ககிட்டே கேட்டுப்போம். வணக்கம் சார், எப்படி போயிட்டு இருக்கு வாழ்க்கை? நல்லா போயிட்டு சார். உங்க வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா இருக்கு. இந்த கிளாம்பாக்கம் உங்களுக்கு வரப்பிரசாதமா இல்ல அடடா அப்படின்னு தோணுதா? வரப்பிரசாதம் தான் சார். எப்படி சொல்றீங்க? டிராபிக் கிடையாது. இப்ப வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, மத்த விசேஷங்கள், தீபாவளி, பொங்கல் இருக்குல்ல, அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா 3 மணி நேரம், 2 மணி நேரம் சிட்டிக்குள்ளே ஆயிரும். அதாவது நீங்க வரவேற்கிறீங்க. வரவேற்கிறேன். இப்ப நீங்க வரவேற்கிறீங்க. நிறைய டிரைவர்ஸ் வந்து ஐயோ எங்க வாழ்க்கையை போச்சுன்னா புலம்புறாங்களே. இங்க இருந்து கிளாம்பாக்கம் போற வரைக்கும் எங்களுக்கு பெட்ரோல் செலவு இருக்கு, டீசல் செலவு இருக்கு, எங்களுக்கு அங்க ஒரு ஆபீஸ், ஒரு அணுகுமுறை இல்லைன்றாங்களே. இப்ப எப்படி இருந்தாலும் நம்ம போய் தானே ஆக போறோம், இங்க இருந்து கிளம்பினாலும் கிளாம்பாக்கம் போக தானே போறோம். அதனால எந்த அந்த மாதிரி ஒன்றும் பாதிப்பு தெரியலங்க. போராட்டம் பண்றாங்க, எங்களுக்கு நல்ல வசதிகள் செஞ்ச பிறகு பண்ணுங்க. டிக்கெட் குவி குவி ஏத்துறவங்க சார், ஆன்லைன் 90% ஆன்லைன்ல புக் ஆயிடும். சோ ஆன்லைன் புக் பண்றவங்களுக்கு இந்த பிரச்சனை கிடையாது. இவரு வந்து சரி, இன்னொரு விஷயமும் இருக்கு சார், அங்க வந்து 1000 வாகனங்கள் நிறுத்த முடியாதுன்றாங்கல்ல உள்ளறையா? அது தெரியல சார், இன்னும் உள்ள போய் பாக்கல. நாங்க உள்ள பாக்காம சொல்ல கூடாது, அது போக போக சரியாயிடும்ன்றீங்களா? இல்ல, உள்ள எப்படி இருக்கு பொசிஷன் தெரியல. நீங்க நினைக்கிறீங்க வந்தங்க ஒரு 500, நீங்க போய் உள்ள போய் பாத்தீங்க? பாத்தீங்க. அப்ப இவ்வளவு பேருந்துகளும் அகமடேட் பண்ண முடியுமா? ஒரு குறிப்பிட்ட வண்டி தான் நிக்க முடியும், ஒரு 300 வண்டி நிக்கலாம். உங்களுக்கு அங்க உட்கார்றதுக்கு ஆபீஸ் இருக்கா? அதெல்லாம் என்ன பண்ணி கொடுக்கலங்க. அப்புறம் எப்படிங்க நீங்க அதை வரவேற்கிறீங்க? நீட்டா செஞ்சிருக்காங்க. அதாவது ஒரு முன்னேற்றம், ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாத ஒரு அமைதியான அதை நீங்க வரவேற்கிறீங்க. சரி, இப்ப இந்த வசதிகள்லாம் இல்லாம நீங்க எப்படி அங்க கொண்டு போறீங்க வாழ்க்கையை? அவங்க நான் செஞ்சு கொடுக்கணும், ஆபீஸ் மாதிரி கொடுக்கணும். இல்ல, ஆபீஸ் மாதிரி செஞ்சு கொடுக்கணும், உடனே செய்ய முடியாதுல்ல, நாள் கூட தான் செய்யணும். அப்ப அதுக்கு நீங்க ரோட்ல தான் நிக்கணும், பரவாயில்லையா? அது கொஞ்சம் கஷ்டம்தான், கஷ்டத்தை கொஞ்சம் பயத்துக்கணும், சமாளிச்சுக்கலாம். பாத்தீங்களா, இந்த மாதிரி டிரைவர்ஸ் இருக்கும் போது உண்மையிலேயே தமிழக அரசுக்கு ஒரு வரப்பிரசாதம். அந்த பிரச்சனையை கூட நாங்க ஃபேஸ் பண்ணிக்கிறோம், இங்க ஒரு கூட்ட நெரிசல் இல்லாம இருக்கணும்னு ஃபீல் பண்றீங்க. சரி, அப்ப இதை எதிர்க்கிறவங்க வந்து நீங்க கூவி கூவி விக்கிறவங்களா எதிர்க்கிறாங்க? உள்ள வந்து சீட்டு ஏத்துறாங்களா? அசோக் பிள்ளரு, தாம்பரம், பெருங்களத்தூர், அவங்களாம் 1 மணி நேரம், 2 மணி நிப்பாட்டி டிக்கெட் ஏத்துவாங்க. அவங்க பாதிக்கப்பட்டவங்க அது மாதிரி சொல்ல வாய்ப்பு இருக்கு. மத்தபடி நீங்க ஆன்லைன்ல புக் பண்றவங்க எல்லாம் பாதிப்பே கிடையாது. டிராபிக் மிச்சம், இவ்வளவு நீங்க சொல்றீங்க. கோயம்பேடுக்கு எதுக்கு வந்தீங்க அப்புறம்? உங்களுக்கு நேர அவகாசமே குடுக்கலையா? முன்னாடியே சொல்லிட்டாங்கல்ல இது மாதிரி மாற போகுதுன்னு. கொஞ்சமா இருக்கணும், மொத்தமா தான். ஒரேடியா பண்ணது சரியில்லை, மக்கள் எல்லாம் சோ மக்களுக்கு ஒரு அலைச்சல்ன்றீங்க. சரிங்க, இப்ப சென்னை டிராபிக்கை குறைக்கிறதுக்கு வேற வழி இல்லையே, அதை நீங்க யோசிக்கணும்ல. இப்ப வருங்காலத்தையும் யோசிக்கணும் இல்லையா? அப்படின்னு மால்லாங்குது, இங்க ஃபுல்லா டிராபிக் ஆகுது, அதெல்லாம் டிராபிக் மத்த எல்லா தொழிலும் இருக்கு, இதை மட்டும் எதுக்கு மாத்துறீங்கன்னு கேக்குறீங்க?
ஒரு தற்காலிகம் தானே, இப்ப அங்க போக போக உங்களுக்கு பழகிடாதா? சொல்லுங்க. சென்னை போன்ற ஒரு நெருக்கடியான இடத்துல அந்த இடத்தை கிளியர் பண்ணணும்னா வேற என்னதான் பண்றது? கோயம்பேடு உள்ளே வர முடியாம இருந்தது, இப்ப பாருங்க நின்றுட்டு இருக்கோம் ஃப்ரீயா. தொழில் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்க வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பா. இதனால இவ்வளவு மக்கள் வந்து வந்து போனாங்க இல்லையா? ஆமா சார், மக்கள் மாதிரி இப்போ ஈவினிங் டைம்லாம் திருவிழா மாதிரி இருக்கும். ஓகே, பாக்குறதுக்கு ஈவினிங் டைம் திருவிழா மாதிரி இருக்கும். ஏன்னா ஆட்டோ டிரைவரும் நிறைய இங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எல்லாமே இருக்கிறாங்க. ஓகே ஓகே. அன்றாட வந்து 100 கிடைக்குமா 500 கிடைக்குமா அப்படிதான் இருக்கிறாங்க. இதனாலனா அவங்களுக்கும் எங்கெந்த ஊர்ல இருந்து, திருவண்ணாமலை எந்தெந்த ஊர்ல இருந்து இங்க வந்து பிழைக்கிறாங்க. சரி, ஆனா இங்கதான் வந்து அவங்களுக்கு வாழ்வாதாரம் எல்லாமே இருக்கு. இப்ப உங்களை மாதிரி ஆட்டோ டிரைவருடைய வாழ்வாதாரமும் இப்ப கேள்விக்குறியா இருக்குன்றீங்க? ரொம்ப வருத்தமா இருக்கீங்க. வருத்தமா இருக்கு. கவர்மெண்ட் வந்து ஒரு பஸ் ஸ்டாண்ட் வந்து அந்த இடத்துல வந்து ஒரு துவக்கி வச்சுட்டாங்க. அதனாலதான் மெயின் காரணம் அந்த இடம் ரேட்டு கொஞ்சம் ஏறணும், அந்த இடம் வந்து கொஞ்சம் பப்ளிசிட்டி ஆகணும். இதுல இப்படி ஒரு உள்குத்து இருக்குன்றீங்க? அப்படியா? கண்டிப்பா இருக்கு. இப்ப வந்து நாங்க ஆட்டோ டிரைவர் எப்படினால எங்களுக்கு தெரியுதுன்னா, நாங்க வந்து இப்ப வந்து நைட் வண்டி ஓட்டுறேன். எப்படினாலும் நாங்க வந்து நைட்ல எல்லாம் புனடியை புள்ளையெல்லாம் விட்டுதான் வந்திருக்கிறோம். நாங்க நைட் வண்டி ஓட்டுறோம். ஓட்டும் போது நாங்க ஒரு 500-1000 எடுத்து போனா வீட்டுல சந்தோஷமா. சோ இப்ப அது குறைய ஆரம்பிச்சு. அது குறைய கண்டிப்பா நைட்ல இருந்து ஒண்ணுமே கிடையாது. சோ இந்த கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் மாறுறதுக்கு அப்புறம் சில விஷயங்கள் மாறிட்டுதான் இருக்கு. ஆனா சில விஷயங்கள் மாறவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா நான் இப்ப கோயம்பேடுலதான் இருக்கேன். இங்க ஒரு பார்சல் சர்வீஸ் பர்சன் பேச போறேன். வணக்கம் சார், எக்ஸ்கியூஸ் மீ, எப்படி இருக்கீங்க? நீங்க எந்த ஊரு? நல்ல தெய்வீக மனத்தோட பார்க்க ரொம்ப ஒரு நல்லவர் மாதிரியே தோணுது உங்களை பார்த்தா. அப்படியா? ஏங்க, நான் தான் ஒரு பேதிக்கு சொன்னா நீங்களும் ஆமான்ட்டீங்களே. நீங்க நல்லவர்னு எதை வச்சு சொல்றீங்க? எந்த கெட்ட பழக்கமும் இல்லையா உங்ககிட்ட? சரி ஓகே, பாத்துக்கோங்க. இவரை பார்க்கும் போது இப்படி ஒரு அருமையா இருக்குல்ல. இது காலை மட்டும் இப்படி இருப்பாரா, இரவு நேரத்துலயும் இப்படி இருப்பாரான்னு தெரியல. சரி, நேர விஷயத்துக்கு வருவோம். நீங்க பார்சல் சர்வீஸ்ல இருக்கீங்க, உங்களுக்கு எந்த பாதிப்புகளும் இல்லையா? எங்களுக்கு இப்போதைக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. பார்சல் இறக்கலாம் ஏத்தலாம்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுவும் அங்க மாறல? இது மாறல. அம்மா, கொஞ்ச நாளைக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்ச நாளைக்கு இருக்கும், அப்புறம் மாறும்ன்ற இது இருக்கும். மாறும்ன்ற ஒரு வார்த்தை இருக்கு. சரி, நான் என்ன கேக்குறேன், இப்ப எல்லாமே கிளம்பாக்கம் போயாச்சு, அப்ப அந்த பார்சல் பண்றவங்க இன்னும் கோயம்பேடுக்கு தான் வராங்க? ஒரு சில கம்பெனிகள் இந்த பார்சல் ரெகுலர் பார்சல் பண்றவங்க மட்டும் வர்றாங்க. நீங்க இதை வரவே இருக்கீங்களா இப்படி கிளம்பாக்கம்? இல்ல என்னடா ஒரே தலைவலியா இருக்குன்றீங்களா? இந்த கஷ்டமா தான் இருக்கு. இன்னும் கஷ்டமா தான் இருக்கு. ஆனா அந்த மாற்றத்தை நம்ம ஏத்துக்கலாமா? நினைக்கிறீங்களா? மனசுக்குள்ள ஒரு பெரிய என்ன சொல்றது, ஒரு ஃபீல் வரணும், இதுவா அதுவா அப்படின்னு முடிவு பண்ணணும். அப்படி சரியான முடிவு எடுக்கிறவங்க வாழ்க்கையில ஜெயிப்பாங்க. என்னடா ஒருத்தர் திடீர்னு பஸ் மேல ஏறி நின்றுருக்கான்னு பாக்குறீங்களா? வாழ்க்கையில் எல்லாருமே மேலே மேலே போகணும்னு நினைப்பாங்க. நான் இந்த சீன்லேயாவது மேலே போயிருக்கேன், வேற ஒன்றும் இல்லை. முன்னேற்றன்றது ரொம்ப முக்கியம் தாங்க. ஆனால் அந்த முன்னேற்றத்தினால அடுத்தவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது, அடுத்தவங்களை எதுவும் பாதிக்கக்கூடாது, அதான் ரொம்ப முக்கியம்.
அதாவது நம்ம இந்த கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு மாறினதுக்கு அப்புறம் இந்த கோயம்பேடெல்லாம் மாற்றங்கள் நிறைஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா டிரைவர்ஸாக இருக்கட்டும், பார்சல் சர்வீஸாக இருக்கட்டும், நிறைய பேருக்கு வந்து சில பிரச்சனைகள் இருக்குது. இதில் லோடு மேனுன்றவங்க முக்கியங்க, அவங்க தான் இந்த கிரீஸ் எல்லாம் க்ளீன் பண்ணுவாங்க. ஸோ இங்கே ஒரு லோடு மேன் காத்திருக்காரு. ஓகே, ஸோ லோடு மேன் தான் வந்து பார்சல் எல்லாமே ஏற்றுறது, ரைட்டா? அதில் தான் சார் எங்களுக்கு 10 ரூபா வருமானம். சரி, இப்போ உங்களுடைய வருமானம் முற்றிலும் குறைந்து விட்டதா? குழப்பே போச்சு, மண்ணெல்லி போட்டாங்களே சார். சரி, இப்ப இதே தொழில நீங்க கிளம்பகம் தப்பா எடுத்துக்காதீங்க, அது ரொம்ப கஷ்டம் தான். பட் இருந்தாலும் கேள்வி கேட்டுதான் இதே நீங்க கிளம்பகத்தை தொழில பண்ண முடியாதா? போறது விடுங்க, கஷ்டம் வரணும்ல. ஓ, உடம்பு லக்கேஜ் எடுக்க வர முடியாது. கிண்டியில இருக்கிறவங்க கிண்டிக்கு கொஞ்சம் பக்கம், மற்றது இந்த என்எஸ்கே நகர், எம்எம்டி, எக்மூர், இவங்க எல்லாம் எப்படி பார்சல் வந்து எடுப்பாங்க? புக்கிங் ஆகாது. சோ பார்சல் இங்க இருக்கு, வண்டி அங்க இருக்கு, வண்டி அங்க இருக்குது, இங்க டிக்கெட்டே ஏத்த கூடாது, எதுமே பண்ண கூடாது. சோ இப்போ உங்க வாழ்க்கையே வந்து ஒரு கேள்விக்குறி ஆயிடுச்சுன்னு வருத்தப்படுறீங்க. ஆமா சார். சரி, இதுல என்னென்ன வேற என்னென்ன தொழில் அடிபட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க? மெக்கானிக் தொழில் அடிபடுது, பெயிண்டர் தொழில் அடிபடுது, டிங்கர் தொழில் அடிபடுது, கில்லர் தொழில் அடிபடுது, டிரைவருக்கே பிரச்சனை தான். கோயம்பேடு வந்து ஜன நெருக்கடியில திக்கு முக்காடுச்சு. சோ அதை கிளியர் பண்றதுக்கு கவர்மெண்ட் இதை பண்ணிருக்கு. அப்ப இந்த மாற்றத்தை நம்ம ஏத்துக்கிட்டு தானே ஆகணும். எப்படி சார், வெளிநாட்டுக்காரனை வித்துட்டா நம்ம என்ன சார் பண்ண முடியாத? 20 வருஷம் போட்டுக்கிறாங்க, 30 வருஷமா போட்டிருக்காங்க போல. சரிங்க, ஆனா 19 வருஷத்துலயே முடிச்சாங்க. இது வந்து தாங்க முடியாத ஒரு வழிதான் உங்களுக்கு. சரி, என் பக்கத்துல வந்து டிரைவர்ஸ்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு என்ன சொல்றது, அவங்களுடைய பார்வையே வந்து பல ஏக்கங்களோட இருக்கு. அப்படி ஏக்கங்களோட இருக்கு அவங்க பார்வை. கஷ்டமா இருக்கு. இல்ல, நான் என்ன கேக்குறேன், நம்ம ஒரு வேலைக்கு போயிட்டு இருக்கோம், ஒரு இடத்துக்கு, அந்த இடத்துல இல்ல வேற ஒரு இடத்துல அந்த வேலையை செய்ய போறோம், அதுல என்ன பிரச்சனை சார்? அங்க இன்னும் ரெடி ஆகல சார் எங்களுக்கு. இல்ல, கவர்மெண்ட் எல்லாம் ரெடியா இருக்குன்றாங்களே. அவங்க சொல்றாங்க என்னங்க? ஒண்ணுமே அங்க ரெடி ஆகல. இப்போதைக்கு அங்க இந்த பொங்கல் சீசன்ல வந்து டிராபிக கிளியப்படுத்தணும், சிட்டில டிராபிக். அதுக்காக ஒரு முயற்சி பண்ணாங்க, சொல்லுங்க, கிளியர் ஆகலையா? கிளைம் பண்ணுற வசதி இல்லையா? வசதி இல்லாம எப்படிங்க ஒரு கவர்மெண்ட் அந்த விஷயத்தை செஞ்சு? எங்களுக்கு அங்க உள்ள ரெஸ்ட் ரூம் இல்ல, குளிக்கிறதுக்கு எதுக்குமே அந்த வசதி அங்க எங்கேயுமே இல்ல சார். அங்க ஆபீஸ் ரூம் வண்டி ஒரு ஃப்ரீயா ஒரு இடத்துல நிப்பாடுறதுக்கு அந்த மாதிரி அங்க எந்த வசதியும் இல்ல. இங்க வந்து கிட்டத்தட்ட எத்தனை வண்டிகள் நிக்கும்? அதாவது வசதிகளோட இருக்கும் போது நாங்க அங்க போக முடியும் போயிதான் ஆகணும். போய்தான் வசதி வந்தோன்னு போயிடுவோம். ஸோ இந்த கோயம்பேடுல இவ்வளோ வெறிச்சோடி இருக்கு, அந்த இடத்துலயும் ஒரு தம்பதி காத்திருக்காங்க. எங்க போறதுக்கு இங்க காத்திருக்கீங்க? சரி, நாங்க பாண்டிச்சேரி வரைக்கும் போறோம். சரிங்க, பாண்டிச்சேரி வண்டி இங்க வருமா? வாய்ப்பு இருக்கா? வரும், வரும். கவர்மெண்ட் பஸ் இல்ல, பிரைவேட் பஸ் புக் பண்ணிருக்கேன். வருது இல்ல, பிரைவேட் பஸ் தான் இங்க அனுமதி இல்லன்னுட்டாங்கல்ல? தெரியல, வருதுதான். ஒரு நம்பிக்கையோட இருக்கிறீங்க, நீங்க நம்புறீங்களா இங்க ஒரு வண்டி வந்து நம்மளுக்கு கூட்டிட்டு போகணும்னு? வருத்தமான விஷயமா கிளாம்பாக்கம் போனது? ஒரு பக்கம் வருத்தம் இருந்தாலும் பட் ஜனத்தொகை ஜாஸ்தி அடிச்சு ஒரு பஸ் ஸ்டாண்ட் வச்சு சமாளிக்க முடியலன்றதுக்காக கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ் கொண்டு வந்தாங்க. அத ஏத்துக்கறீங்க? நீங்களும் ஏத்துக்கறீங்களா? ஏத்துக்கலாம். ஏன்னா ஜனத்தொகை ஜாஸ்தி அடிச்சு, மக்கள் தொகை ஜாஸ்தி அடிச்சு, சோ ஒரு பஸ் ஸ்டாண்ட் வச்சு மேனேஜ் பண்ண முடியாது. அதனால 100 பஸ் ஸ்டாண்ட் கொண்டு வந்திருக்காங்க. சோ கொண்டு வந்தத நம்ம குறை சொல்ல வேணாம், பட் லொகேஷன் மேபி அவங்க இதுவா பண்ணிருக்கலாம், பட் பரவாயில்ல. ஓகே, இந்த கஷ்டத்தையும் நான் தாங்கிக்கிறேன் நாட்டு மக்களுக்காகன்றீங்க. பாண்டிச்சேரிக்கு பஸ் வருமா அப்படின்றத நாங்களும் நின்னு வெயிட் பண்ண போறோம், பாப்போம். சோ இப்ப பஸ் எல்லாம் வந்து கீழமாக்கம் போயாச்சு இல்லையா, அத பத்தி உங்களுடைய கருத்து என்ன? அதை வரவேற்கிறீங்களா இல்ல அடடா அப்படின்னு தோணுதா? கஷ்டமா தான் இருக்கு. அது என்ன என்ன பிரச்சனை உங்களுக்கு அங்க? என்ன பிரச்சனை இங்க? என்ன பிரச்சனை இங்கேயும் இருக்கிற மாதிரி அங்கேயும் வாழ தானே போறீங்க? அங்க வந்து நல்ல இது வசதி கிடையாது, வசதிகள் கிடையாது, டாய்லெட் இருக்கு, போதைக்கு ரெடி பண்ணல. சரிங்க, சோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லாம அங்க கொண்டு போயிட்டாங்க திடீர்னு. இந்த அறிவிப்பு வந்து முன்னாடியே நீங்க கேள்விப்பட்டீங்களா இல்ல திடீர்னு அதிர்ச்சி செய்தியா? திடீர்னு அதிர்ச்சி.
ஓகே, இதனால உங்களுக்கு என்ன பாதிப்பு ஏற்படுது? உங்க வண்டி ஆளுங்க எல்லாம் போயிட்டாங்களா? அங்க இருந்து அங்க போயாச்சா? இல்ல இல்ல, எங்க வண்டி ஈஸியா சைடு தான் ஓடுது, அதனால எங்களுக்கு ஒண்ணும் அவ்வளவு இல்ல. பட் இருந்தாலும் ஒரு அவ்வளவு நடமாட்டமா ஒரு இதா இருந்தது போயிடுச்சு. நம்மளுக்கும் கீழம்பாக்கத்துக்கு சம்பந்தமே கிடையாது, அது சம்பந்தம் இல்லாத ரூட். சரிங்க, நம்ம வந்து இப்ப என்னது கோயம்பேட்டோட சரிங்க, சரிங்க, நம்ம இங்கதான் வந்தவளோ. ஓகே, இப்ப உங்க வண்டிகளை எங்க மாத்த போறாங்க? ஐடியா அது தெரியலீங்க. டிராபிக் நெரிச்சல் பொல்யூஷன் கண்ட்ரோல்ல. சரி, இப்ப கீழம்பாக்கத்துல போய் வாழ்ற அளவுக்கு தகுதி இருக்கா அந்த இடம்? அதையும் நம்ம பேசணும். தகுதி இருக்கு சார், தகுதி இல்லாம ஒரு பஸ் ஸ்டாண்ட் இதுல. சரி, இதே பஸ் ஸ்டாண்ட்ல நீங்க பாக்குறீங்க, இதை விட ஐஃபை தான் இருக்கு. ஓகே, எக்ஸலண்ட். ஸோ இது வந்து ஒரு இயற்கையான வார்த்தை, நான் எதுவும் சொல்லிக் கொடுக்கல, கரெக்டாக சொன்னேன். நம்ம எல்லாமே வந்து பாசிட்டிவாக யோசிக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா? ஒரு மாற்றம் வரும்போது அந்த மாற்றத்தை எடுத்து நம்ம எப்படி ஜெயிக்கணும்? ஜெயிக்க தான் போ, கொரோனா வந்தது நம்ம வாழலையா? ரைட் 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 ரைட். ஸோ இதை நீங்கள் பாசிட்டிவாக அப்ரோச் பண்ணுறீங்க. சரி, இப்போ இவங்க குறை என்ன நினைக்கிறீங்க? இதில் என்ன தவறு நடந்திருக்கு? சரி, தவறுன்னு எதுவும் சொல்ல முடியாது. இல்லை, அங்கே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் செஞ்ச பிறகு ஒரு வேளை மாற்றிருக்கலாமோ? அங்கே ஒரு ஆஃபீஸோ எதுவுமே இல்லாமல் கரெக்டு தான். ஆல்ரெடி எல்லாமே கட்டி ரெடியா தான் இருக்கு. சோ எக்ஸிக்யூட் பண்ணனும். ஆமா, இப்போ ஆபீஸ் வந்து இப்போ சோ இவங்க பேருந்துகள் எல்லாம் அங்க போக ஆரம்பிக்க, பஸ் எல்லாம் அங்க போக ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே வந்துரும்ன்றீங்க. சர்க்குலேஷன் ஆயிரும். சோ மாட்டத ஏத்துக்கணும்ன்றீங்க? ஆமா, ஏத்துதான் சார். ஓகே, டன் டன் டன். அடுத்து உங்களுக்கு தெரியாம சில விஷயங்கள் நம்ம செய்வோம். அதாவது ஒரு சின்ன ஒரு குழப்பம் கூட இருக்கும் நம்ம லைஃப்ல, நம்ம ஒரு டர்னிங் பாயிண்ட் இருக்கும், அந்த நேரத்துல ஏதாவது ஒரு வித்தியாசமா செஞ்சு இந்த உலகத்தை திரும்பி பார்க்க வைக்கணும்னு நினைப்போம். அந்த மாதிரி நேரங்களில் நம்ம மனசுக்குள்ளே இருக்க வேண்டியது ஒன்றே ஒன்று தாங்க, மனசுக்குள்ளே ஒரு நம்பிக்கை. நம்ம எடுத்த விஷயம் சரிதான் அப்படின்ற நம்ம மனசு நம்பிருச்சுன்னா இந்த உலகம் நம்பாட்டி கூட அந்த விஷயத்தை சாதிச்சிடலாம். இந்த கதவை ஈஸியாக திறந்துடலாங்க, ஆனால் நிறைய பேருடைய மனக்கதவை திறக்கவே முடியாது. ரொம்பவே கஷ்டப்படணும். லைஃபும் அப்படி தான், எதுவுமே ஈஸியாக இருக்காது. போக போக பயன்படுத்திக்கணும். தாயே வணக்கம். தாயே வணக்கம். ஐயோ, நான் என்ன சொன்னா கிளிம்பல மாதிரி திரும்பி சொல்றீங்களே. சரி, நீங்க சொல்லுங்க, எத்தனை வருஷமா இங்க தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்க 4 வருஷமா பண்றோம். இப்ப அந்த கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு அந்த பிரச்சனைக்கு அப்புறம் இங்க வியாபாரம் குறைஞ்சிருச்சா? இல்ல குறைஞ்சிருச்சு, எங்களுக்கு வருமானம் இல்ல, வேலை இல்ல. வேலை இல்லாத நாங்க ரொம்ப கஷ்டப்படுறோம். ஓகே, இது முன்னாடியே உங்களுக்கு அறிவிச்சிட்டாங்களா? முன்னாடியே எங்களுக்கு தெரியாதுங்க. ஓகே, எப்ப தெரிய வந்தது இந்த விஷயம்? இப்ப ஒரு 2 நாளாதான் அவங்க எங்களுக்கு தெரிஞ்சு. ஓ, அப்ப திடீர்னு தெரிஞ்ச விஷயம்? திடீர்னு தெரிஞ்சு. இப்படி ஒரு நிலைமை இங்க ஆகும் நீங்க நினைச்சு கூட பாக்கல? நினைச்சு பாக்கல. ஓகே ஓகே, இத வச்சு தான் நாங்க எங்க பொழப்போ ஓடிட்டு இருந்தது. ஓகே, காலைல எத்தனை மணிக்கு வருவீங்க இங்க? காலைல 6 மணிக்கு வருவோம். சரிங்க, நைட் எத்தனை மணிக்கு போவீங்க வேலை முடிஞ்சு? காலைல 6 மணிக்கு வந்து மத்தியானம் 12 மணி முடிஞ்சு போவோம். டிஃபன்லாம் இருக்குமா? டிஃபன் மத்தியானம் பாருங்க எவ்வளவு பெரிய வடை. மத்தியானம் சாப்பிடு. இவ்வளவு பெரிய வடை, இது என்ன விலை? இது 10 ரூபாய். 10 ரூபாய் உண்மையிலேயே 10 ரூபாய்க்கு ஒர்த்து தான். சரி, ஓகே, விஷயத்துக்கு வருவோம். மத்தியான நேரம் சமையல் கிடையாது? மத்தியானம் சாப்பாடு. மத்தியானம் சாப்பாடு இருக்கு? சாப்பாடு. ஆ சரி, இரவு நேரம்? நைட்டு வந்து புரோட்டா தோசை சப்பாத்தி. சரி, இப்போ அப்போ 100% இப்போ எவ்வளோ குறைஞ்சிருக்கு வியாபாரம்? வியாபாரம் சுத்தமாக இல்லை. ஆனால் இன்னும் சில பஸ்ஸுகள் இருக்காங்களே இங்க? இல்லையே, அந்த பஸ்ஸுக்காரங்களாம் வெளியே சாப்பிட்டு வந்துடுறாங்களே. ஓகே, ஸோ இங்க இருக்க அதிகாரிகள் யாருமே இங்கே வர்றது இல்லை? யாருமே வர்றது இல்லை. இப்ப என்ன பண்ணலாம்னு இருக்கீங்க? என்ன முடிவு? வேற ஏதாவது கடை வேற இடத்துக்கு மாத்திர ஐடியால இருக்கீங்களா? கடை கிடைச்சா வேற இடத்த மாத்தலான்னு இருக்கிறோம். கடை கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. கவர்மெண்ட் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? கவர்மெண்ட் என்ன செய்யணும்னா, எங்களுக்கு அங்க கடை எடுத்து நடத்துறப்பல ஐடியா கொடுக்கணும். அதான் இங்க இருக்கிற இங்க கடை வச்சவங்களுக்கு எல்லாம் அங்கேயும் வாய்ப்பு கொடுக்கணும். வாய்ப்பு கொடுக்கணும். சரிங்க, நாங்களாம் வந்து கஷ்டவாளி. இதை வச்சுதான் என் பொழப்போ ஓடிட்டு இருந்தது. இப்ப இந்த கடை இல்லாட்டி போனா என் பொழப்பெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. தெரியும் என்ன பண்ண முடியும்? ஓகே, அவசர கோலத்துல கொஞ்சம் கால அவசரம் கொடுக்கணும்.
ஓனர்ஸை கூட பேசணும், ஓனர் அசோசியேஷன்ல கூட பேசணும். இந்த மாதிரி உங்களுடைய அடிப்படை வசதி என்னன்னு பேசஞ்சிருக்கிறது ஒரு அணுகுமுறை வந்து அவசரமா பண்ணிட்டாங்க. பேசஞ்சருக்கு வந்து இன்ஃபார்ம் எந்த இன்ஃபர்மேஷனுமே கொடுக்க கிடையாது. இப்ப பேசஞ்சர் வந்து எங்கள்கிட்ட வந்து கேள்வி கேட்கறாங்க. இப்ப ஒண்ணு இல்ல, கோயம்புத்தூர்ல வந்து ஒரு வயசான அம்மா ஒருத்தவங்க வர்றாங்க, இங்க இறங்கினாக்க அவங்க 10 ரூபா ட்ரெயின்ல வீட்டுக்கு போயிடுவாங்க. பொதுமக்கள்லாமே பஸ் டிரைவர்ல இருந்து ஓனர்ஸ் வந்து எல்லாத்துக்குமே பிரச்சனை தான். இங்க உள்ள வசதி அங்க கிடையாது, கட்டுமானம் இருக்கு. அதாவது நீங்க சொல்ற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்ல, எங்களுக்கு தங்கறதுக்கு ஒரு அறையோ ஒரு வசதியோ ஒரு அவசரமா எதுவுமே இல்ல. மெயின்டெனன்ஸ் பண்றதுக்கு பணிமனை இல்ல எங்களுக்கு, இங்க இங்க எல்லா வசதியும் உள்ளே இருக்கு. ஓகே ஓகே, அதெல்லாம் பண்ணிட்டு மாத்தி தான் நடந்து இருக்கு. நீங்க என்ன சொல்றீங்க? கோயம்பேடுக்கே நீங்க தண்ணிய குடுத்தீங்கன்றாங்க. அப்படியா? எவ்வளவு குடம் ஏதோ எடுப்பீங்க நீங்க ஒரு நாளைக்கு? அதான் உங்களை பத்தி பெருமையா சொன்னாங்க. இங்க எல்லாருக்கும் தண்ணி ஊத்துற உங்களுக்கு இப்ப ஒண்ணுக்கு ரெண்டு குடும்பம் இருக்கு. எங்களுக்கு முந்தா நாள் தான் தெரிய வந்தது. பசு கடை எடுங்க எடுங்கன்னு சொல்லி தொந்தரவு பண்ணோம் தான் எங்களுக்கு தெரிய வந்தது. இல்லாட்டா இல்ல. சரி, இது அதிகாரிகள்ட்ட ஏதாவது உங்களுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி ஏதாவது ஐடியா இருக்கா? யாராவது பண்றாங்களா? அவங்க பண்ணுவாங்களா? எனக்கு எதுவுமே பண்ணல, எதுவுமே வரல, ஒண்ணுமே குடுக்கல, எதுவுமே வரல. யாருமே வந்து உங்ககிட்ட பேச கூட இல்ல, யாரும் பேசவும் இல்ல, ஒண்ணும் செய்ய முடியல. அதாவது இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் அங்கே போயிடுச்சு, பேருந்துங்களை அனுப்பிச்சிட்டோம். பட் இருந்தாலும் இங்கேயே நம்பிட்டு இருந்த சிறு சிறு தொழில்கள் செஞ்சுட்டு இருந்தவங்களுக்கு ஏதாவது ஒரு ஏற்பாடு கண்டிப்பாக தமிழக அரசு செய்யும் அப்படின்னு இவங்களை மாதிரி நிறைய பேர் காத்திருக்காங்க. இது தமிழக அரசுக்கு இது எட்டுச்சுன்னா ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம் நினைக்கிறேன். எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ கவலைகள், எத்தனையோ போராட்டங்கள் இந்த உலகத்தில் இருக்கு. ஆனால் அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம வாழ்க்கையை, இந்த கடினமான வாழ்க்கையை வாழாமல் விட்டுறக்கூடாது, அதுவும் ஒரு கை பார்ப்போம் அப்படின்னு முயற்சி பண்ணுறவங்களுக்கு தான் இந்த உலகம் ரத்தன கம்பளம் விரிக்கும். அதையும் மனசில் வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த மக்களுடன் நிகழ்ச்சி உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து அன்புடன் விடை பெறுபவர் தமிழ்.